தமிழ்நாடு கேரளா எல்லையான அட்டப்பாடி அருகே வாயில் காயத்துடன் உயிருக்கு போராடும் யானைக்கு சிகிச்சை அளிப்பது யார் என்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், தற்போது யானைக்கு சிகிச்சை அளிப்பது யார் என்பது தொடர்பான சந்தேகம் நிலவுகிறது. விரிவான தகவல் குறித்து பதிவு செய்ய. தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் எல்லை பகுதியாக இருக்கக்கூடியது அட்டப்பாடி. நமக்கு நிர்வாகத்திற்காக எல்லை என்பது மாநில வாரியாக பிரிக்கப்பட்டாலும் வனவிலங்குகளை பொறுத்தவரையில் அது போன்ற எல்லை என்பது பிரிக்க முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் தற்போது இருக்கக்கூடிய யானையின் உலாவரக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்கிறது. இந்த யானை, அதாவது அட்டப்பாடியில் இருக்கக்கூடிய யானையை பொறுத்தவரையில் தமிழ்நாடு கேரளாவுடைய எல்லை பகுதியில் தொடர்ந்து உலாவரக்கூடிய ஒரு யானையாக இருக்கிறது. அந்த பகுதியில் ஏராளமான யானைகளும் வசித்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் ஒரு யானை அதனுடைய வாயில் காயத்துடன் மனத்தை விட்டு வெளியே மன அருகாமையில், அதாவது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் அந்த வனப்பகுதியை ஒட்டியே உலாவரக்கூடிய ஒரு சூழலை நம்மால் காண முடிந்தது. இது தொடர்பாக ஒரு தகவல்களும் வனத்துறை அதிகாரிகள் தரப்பட்டது. ஆனால் இந்த யானை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லை பகுதிகளுக்குள் மாறி மாறி சென்று வருவதனால் யானைக்கு சிகிச்சை யார் தருவது என்ற சிக்கல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் வனத்துறை அதிகாரிகளை பொறுத்தவரை தமிழ்நாடு மற்றும் கேரளா இரண்டு வனத்துறை அதிகாரிகளும் சேர்ந்து இதற்கு சிகிச்சை தருவதற்காக முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக யானையை பொறுத்தவரையில் தற்பொழுது அருகாமையில் சென்றால் அது அக்ரீசிவாக இருக்கிறது, அதை விரட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே யானைக்கு தேவையான உணவுகளும் அந்த கேரளா எல்லை பகுதிகளில் சென்றால் அங்கு இருக்கக்கூடிய வனத்துறை, தமிழ்நாடு எல்லை பகுதிகளுக்கு வந்தால் தமிழ்நாடு இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் அதற்கு தேவையான உணவு ஆதாரங்களை தந்து வருகின்றார்கள். குறிப்பாக தென்னங்குருத்து அதே போல பழாப்பழங்களை தந்திருக்கின்றார்கள். அதை அந்த யானை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக அதற்கு அருகாமையில் நெருங்கக்கூடிய சூழலில் அதற்கு என்ன பிரச்சனை இருக்கு என்பதை முழுமையாக ஆராய்ந்து அதற்கு தேவையான மருந்துகளும் அந்த உணவில் வைத்து தரப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அதிகாரிகள். அதே போல மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, யானையினுடைய உடல் என்பது மெடிந்து வருகிறது, அது வனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறது. எனவே நிச்சயம் இதற்கு உடல் குறைபாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே அதனை தீவிரமாக இரண்டு மாநில, அதாவது தமிழ்நாடு மற்றும் கேரளாவுடைய இரண்டு மாநிலத்தின் வனத்துறை அதிகாரிகளும் ஒன்றாக சேர்ந்து இதனை கண்காணித்து வருவதாகவும் அதற்குரிய சிகிச்சை தர தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒற்றை யானை உலாவரக்கூடிய பகுதியில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், அதே போல வனத்திற்குள்ளாக ஆடு மேய்ப்பவர்களோ அல்லது உள்ளே செல்லக்கூடியவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், முடிந்த அளவுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த யானைக்கு யார் சிகிச்சை தருவது என்ற சிக்கல் என்பது களையப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். யானைக்கான சிகிச்சை என்பது இரண்டு மாநில வனத்துறையும் சேர்ந்து தருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது தொடர்பாக தொடர்ந்து கண்காணிப்பிலும் இருக்கின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.